ஹலோ கைஸ், ஒரு வழியாக வந்து அவுரங்காபாத் வந்து இறங்கியாச்சு. ஸோ நேற்று வந்து அவுரங்காபாத்துக்கு ட்ரெயின் இருந்தால எங்கேருந்துன்னா நம்ம கந்துவாலேருந்து. ஸோ அது ஒரு 8 hours ஜேர்னி. ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு ஏறணும். இப்போ இங்கே வந்து சேர்ந்தது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 10 மணி ஆயிடுச்சு. ஸோ டைரெக்டாக வந்து இப்போ லாக்கரில் லக்கேஜ் வச்சுட்டு குளிச்சுட்டு டைரெக்டாக இங்கேருந்து வந்து நம்ம வேறு வேறு இடத்துக்கு போகிறது தான் இப்போ நெக்ஸ்ட் நம்ம டாஸ்க்கு. ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஸ்டேஷனு. அவுரங்காபாத். ஸோ இங்கே ஃபேமஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு 4 இடம் இருக்குது. ஒன்று வந்து எல்லோரா கவுஸ், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த ஜோதிலிங்கம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து தாஜ்மஹாலோடைய ஜெராக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதுவும் இங்கே ஃபேமஸ்ஸு. அப்புறம் வந்து அஜந்தா கேவ்ஸ் இருக்குது. மொத்தம் 4 விஷயம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ நம்ம எல்லாமே இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம் வீடியோவில். சொல்லுங்கள், ட்ரெயின் பயணம் எப்படி இருந்தது? நானி நல்லா இருந்தது. ஆனால் நைட்டு 3 மணிக்கு ட்ரெயின் போச்சு, தான் கடுப்பாச்சு. மற்றபடி சூப்பர். பஞ்சாப்காரங்க பூஜைலாம் போட்டு பிரசாதம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியா? ஓகே, வாங்க இங்கே போயிட்டு சுற்றுவோம். இப்போ நம்ம அவுரங்காபாத் சிட்டி பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்கோம். இப்போ இங்கே எப்படி வந்தோம்னா, இங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து 20 ரூபா ஆட்டோ பிடிச்சி இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்தோம். நம்ம பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்தது. ரொம்ப 3 நாள் கழிச்சு இட்லி சாப்பிட்டோம். அந்த இட்லியே ரொம்ப தேவாபுரதமாக இருந்தது. இப்போ எங்கே போகிறோன்னா, ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து எல்லோரா கவுஸ், அஜந்தா கவுஸ் அந்த இடத்துக்கு போகிறோம். அங்கேருந்து பக்கம்தான் அந்த ஜோதிலிங்கம். இப்போ சிட்டி பஸ்ஸில் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபஸ்ட் டைமு மகாராஷ்டிரா பஸ் ஏறுறோம். ரொம்ப நல்லாயிருக்கு. பஸ் பெருசாக இருக்குது, பூட் ஸ்பேஸும் பெருசாக இருக்குது, கால் பூட் ஸ்பேஸ் பூட் ஸ்பேஸும் பெருசாக இருக்குது. 5-6 எனக்கு ஒன்று பாருங்க, எவ்வளோ இருக்குது. இவன் 6 ஃபீட்டு, இவனுக்கே பாருங்க எவ்வளோ இருக்குது. டிக்கெட் எவ்வளோன்னு தெரில. டிக்கெட்டு கண்டக்டர்கிட்ட வந்தவொடனே டைம் கண்டக்டர்கிட்ட வந்தோடனே டிக்கெட் ரேட் எவ்வளோன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 70 ரூபாலேருந்து 100 ரூபா கூட தான் இருக்கும். மேக்ஸிமம் 100 ரூபா தான் இருக்கும், மினிமம் 70 ரூபா இருக்கலாம் தெரில. டிக்கெட் டிக்கெட் கண்டக்டர் வந்த பிறகு தான் தெரியும் எவ்வளோ ரேட்டு. கோயில் போயிட்டு போகும். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னடா இவன் பட்ஜெட் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு கோயில் கோயிலாக சுற்றுறானேன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் சின்ன வயசில் வந்து வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து டூர் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நானும் சின்ன வயசில் எங்கள் வீட்டிலேருந்து கூட்டு போவாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா ஃபுல்லாக வந்து அங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்டு, அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க கோயிலை பற்றி தான் இருக்கும். ஸோ வீட்டில் நம்ம அப்பாவோ அம்மாவோ வந்து டூர் போடும்போது கன்ஃபார்மாக கோயில் இல்லாமல் அவங்க டூரே போட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நம்மளும் வந்து எங்கே டூர் போனாலும் இந்த கோயில் பக்கத்தில் இருக்க சுற்றுலாத்தலங்கள் எல்லாமே போவோம். ஸோ அதே மாதிரி அந்த ஊர் கலாச்சாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் அந்த ஊருடைய கலாச்சாரத்தை பற்றி அது டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருந்தாலே போதும். அதேமாதிரி நம்ம சேனலோட அல்டிமேட் கேமே வந்து ஒரு ஃபேமிலி மேனோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் ஆளோ அவங்க தனியாகவே ட்ராவல் பண்ண வைக்கிறது தான் எங்களுடைய அல்டிமேட் கேமு. ஸோ நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் பாருங்கள். ஸோ எப்படி நாங்கள் வந்து இருக்க லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் ட்ராவல் பண்ணுறோன்னு. ஏன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் ட்ராவல்ஸை நீங்கள் எதிர்பார்த்துட்டு உட்காரக்க முடியாது. ஸோ அங்கே இருக்க லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் எப்படி போகணுன்றது தான் முக்கியமான விஷயமே. நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நம்ம போகிற ஒரு ட்ரிப்பை பற்றியே நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எப்படி போகணும், எப்படி ரீச் பண்ணணும், எங்கே எங்கே சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சு கிரி ஸ்டேஷன்ல. இப்போ நம்ம வந்திருக்க இடமும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம எதிர்பார்த்து வந்தது வந்து பக்கத்தில் ஏதாச்சும் நதி இருக்கும், அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு இடம் இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம நம்பி தான் வந்தோம். ஆனால் இங்கே இருக்க நிலமையை பார்த்தா இங்கே சுற்றி இருக்க எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஹோட்டல் இருக்கா மாதிரியோ இல்லை எந்த ஒரு இது இருக்கா மாதிரியோ தெரியல. ஸோ நம்மளாம் வந்து பக்கத்தில் இருக்க லோக்கல் ஆளுக்கிட்டேயே கேட்டோம் குளிக்கிறதுக்கு எங்கேன்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு இடம் காட்டினாங்க. ஹலோ மக்களே, இப்போ நம்ம கரெக்டாக வந்து இந்த ஒரு அர்த்தத்தை பற்றினா அதுதான் ஜோதிலிங்கம் கோயில். ஸோ நம்ம இங்கே வந்து லோக்கல்லையே வந்து இங்கே நதி எதுவுமே இல்லை. ஸோ லோக்கல்லையும் இங்கே குளிச்சுட்டு ஸோ இங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இங்கேருந்து இப்போ சாமி பார்க்க போகிறோம். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் அவுரங்காபாத்துலேருந்து பஸ் ஏறுனா டேரெக்டாக கோயில் வாசலே வந்து இறக்கி விட்டுறாங்க. வெறும் ஒரு ஆள் 45 ரூபா வாங்குறாங்க, 2 ஆளுக்கு 90 ரூபா ஆச்சு உங்களுக்கு. ஸோ நீங்கள் டேரெக்டாக அங்கே பஸ் பிடிச்சிங்கன்னா இங்கே கோயில் வாசலே வந்து இறங்கிடலாம். கோயில் இங்கேருந்து கோயில் ரொம்ப பக்கம், கோயில் கூட்டமாக கம்மியாக தான் இருக்குது. மற்ற ஜோதிலிங்கம் மாதிரி இருக்கிறதே கம்மியான கூட்டம் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம், உங்கள் கோயில் சுற்றி காட்டுறாங்க. இந்த கோயிலோட வாசல்,
இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் பற்றி சொல்லணும்னா, இது நம்ம எல்லாரா கோசு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அதை விட என்னென்னா, இந்த கோயில் வந்து 13-14 நூற்றாண்டில் வந்து டெல்லி சுல்தானகங்களால் நிறைய வாட்டி இந்த கோயில் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. திருப்பி 18 நூற்றாண்டில் திருப்பி இது வந்து ஃபுல்லாக ரீபில்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த கோயிலுடைய சிலை வடிவமும் சரி, அந்த கோயிலுடைய கோபுர வடிவமும் சரி, மராத்திய மகாராஷ்டிரா அந்த ஒரு ஆர்கிடெக்சரில் இருக்கும். அந்த கோயில் கோபுரத்துடைய வடிவம் வந்து மராத்திய ஸ்டைலில் தான் இருக்கும். ஸோ அதுவே தெரிஞ்சுக்கலாம், நம்ம இந்த கோயில் வந்து மராத்தியர்களால் கட்டப்பட்ட கோயில்னு சொல்லிட்டு. நம்ம போன வீடியோலையும் சரி, இந்த வீடியோலையும் சரி, எப்போவுமே கோயில் உள்ள போய் நம்ம எதுவுமே காட்ட மாட்டோம். ஏன்னா அந்த கோயிலுக்கான சிறப்பு வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த கோயிலுக்கான மரியாதையை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஸோ தேவஸ்தானமும் அதுதான் விரும்பும். நம்ம வந்து உள்ளே போய் லிங்கத்தை காட்டுறதோ இல்லை உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறதோ நல்லா இருக்காது. இப்போ நீங்களும் வந்து இது நான் காட்டுறது முக்கியமான காரணம், நீங்களும் இந்த கோயிலுக்கே நேரடியாக வந்து பார்க்கணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாமியை தரிசிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து லிங்கத்தையும் காட்ட மாட்டோம். ஏ, எங்கே இருக்கே லாக்கர்? ஓ மை காட், ஃபோன் சேர்ந்து. இதுதாங்க கிருஷ்ணேஸ்வரோட கோயில் வாசல், இது உள்ளே போகலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜு, அப்புறம் மொபைலு, கேமரா, இதுக்கான சேஃப்டி லாக்கர் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகாமல் இங்கே வச்சுட்டு போகிறது தான் பெட்டர். கோயிலுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு வழியாக தரிசனம் முடிச்சுட்டு நம்ம கோயிலேருந்து வெளியே வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எலரா கவுஸ் போகிறோம், அதோடய வீடியோவும் நெக்ஸ்ட் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.